ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செஷன் வந்து ப்ரோட்டீன் பார் எப்படி செய்கிறதுன்னு. ஸோ வீட்லேயே நீங்கள் ப்ரோட்டீன் பார் செய்யலாம். இப்போ கடையிலலாம் விற்கிறாங்க, கிரானோலா பார்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் பார்ஸ், ப்ரோட்டீன் பார்ஸ் இதெல்லாம் விற்பாங்க. ஸோ ஜென்ரலி வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்ஸ் நம்ம டைம் இல்லை சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி, இல்லைனா வந்து ட்ரெக்கிங் போகிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் ரெடி டு ஈட் ஆப்ஷன்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு சாப்பிட்டு போவாங்க. ஸோ அதுதான் நான் இன்றைக்கி செய்ய போகிறவங்களுக்கு எப்படி செய்யணும் வீட்லேயே அப்படின்றத சொல்லித்தர போகிறேன். இது வந்து ஒரு ஸ்நாக் ஆப்ஷன் மாதிரியும் வச்சுக்கலாம் நீங்கள். அப்படி இல்லைனா வந்து யூ கேன் ஆல்சோ ட்ரை இட் ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் ஸ்நாக் மாதிரியோ, இல்லை ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்து ஒரு போஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்நாக் மாதிரியோ, ஒரு ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார் மாதிரியும் இதை எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ ஈவன் வித் கிட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ அவங்க வந்து ஈவினிங்கில் வராங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு வராங்க. ஸோ ஒரு ஏன்னா ஹெல்த்தியாக செய்யணும், என்ன செய்கிறது ஈஸியாக செய்யணும், அதே மாதிரி அது நியூட்ரிஷியஸாகவும் இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்சும் இருக்கணும் அப்படின்னும் போது இந்த பார் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இட் இல் டெஃபினெட்லி பி நியூட்ரிஷியஸ் அண்ட் அவங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ எப்படி செய்கிறதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ரோட்டீன் பார் எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவையான மெட்டீரியல்ஸ்ன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னும் போது முக்கியமான பொருள் நான் எடுத்துருக்கிறது வந்து ஓட்ஸ். ஆக்சுவலி ஓட்ஸ் வந்து வெரி குட் சாலியபிள் ஃபைபர் அண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து ஃபைபர் மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு குட் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் கூட ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து இது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரியும் இருக்கும், இப்போ டைம் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு அப்படின்றவங்க தி கேன் யூஸ் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய அதான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஒரு பார் மாதிரி செஞ்சு வச்சிங்கனாலும் இட் பி வெரி யூஸ்ஃபுல். கிட்ஸு சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஓட்ஸ் வந்து 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஓட்ஸ் வந்து ஆக்சுவலி எடுத்து நான் இதை வந்து உங்களுக்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எந்த ஃபுட்மே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஸ்பாயிலேஜ் ஆகக்கூடாது, அதனால தான் ஐ ஹவ் ரோஸ்டடு. ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கிரைண்ட், ரொம்ப கிரைண்ட் பண்ண வேண்டாம், லிட்டில் கொஞ்சம் லைட் கோர்ஸாக இருக்கட்டும், ஒரு கோர்ஸாக நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது 1 கப் ஓட்ஸை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஹனி. நான் இதில் 1/4 கப் வந்து ஹனி எடுத்திருக்கேன். ஹனி பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் நேச்சுரல், இப்போ மவுண்டெயின் ஹனியெல்லாம் கிடைக்குது. ஸோ நேச்சுரல் ஹனி, ஆர்கானிக் ஹனி யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா கடையில் விற்கிறது ப்ரிசர்வேட்டிவ் ஆடடாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆர்கானிக் ஹனியை எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நான் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன் ஹனி. நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல் தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னும் போது ஆல்மண்ட்ஸ். ஸோ பாதாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கிரைண்ட் பண்ணலை, அதே மாதிரி நான் வந்து கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் 1/2 கப் ஆல்மண்ட்ஸ் எடுத்தால் போதும். ஸோ 1 கப் ஓட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1/2 கப் ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு கோர்ஸாக வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆல்மண்ட்ஸ் வந்து அது ரொம்பவே நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஒரு நட், ப்ளஸ் அதில் வந்து உங்களுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் ஆல்மண்ட்ஸை ஒரு சாய்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்மண்ட்ஸ் பிடிக்காதவங்க இல்லை அலர்ஜி இருக்கிறவங்க தே கேன் யூஸ் வால்நட்ஸ் ஆல்சோ. வால்நட் வந்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் பவுடர் கோர்ஸாக பவுடர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ வால்நட் இல்லைனா வந்து ஆல்மண்ட்ஸ் இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஆப்ஷன், உங்களுக்கு என்ன லைக்கிங் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ஸையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா டேட்ஸ். இது டேட்ஸ் என்ன பண்ணணும்னா பேரிச்சப்பழம் வந்து நீங்கள் அதில் சீட்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. நீங்கள் சீடு இருந்தாலும் டீசீட் பண்ணிவிட்டு இதை வந்து ஜஸ்ட் ஒரு சோப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு மேஷ் பண்ணுற அளவுக்கு கிரைண்ட் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப அதிகமாக கிரைண்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் லைட்டாக மசிச்சு வச்சா போதும். ஸோ டேட்ஸ் வந்து அதே மாதிரி நான் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா பீனட்ஸ். பீனட்ஸ் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் பீனட்ஸ் வந்துட்டு நீங்கள் அதே மாதிரி தோல் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் நான் கோர்ஸ் சொல்கிறேன்னா இது கிரானோலா பார் மாதிரி கொஞ்சம் அந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். நீங்கள் கோர்ஸாக இருந்தால் பைட் சூ பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப பவுடர் வேண்டாம், நீங்கள் வந்து கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பீனட் பவுடரும் இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ 1/2 கப் எல்லாமே ஹனி அண்ட் பேரிச்சப்பழம் டேட்ஸ் மட்டும் உங்களுக்கு 1/2 கப் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இதோட மிக்சிங் எப்படி பண்ணணுன்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓட்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 1 கப் ஓட்ஸ் கோஸ்லி கிரைண்ட் பண்ணது எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஆக்சுவலி பேரிச்சப்பழம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பேரிச்சப்பழம் வந்து இட் இல் பி ஈஸி டு மிக்ஸ், ஹேண்ட்லேயே கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அது கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்து ஸ்டிக்கியாக இருக்கும், அதனால் உங்களால் லேடலில் பண்ண முடியலன்னா இட்ஸ் ஓகே, நீங்கள் ஜஸ்ட் ஹேண்டில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இதில் வந்து ஐம் கோன் ஆட் ஒரு பாதாம். பாதாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அண்ட் பீனட் பவுடர். பீனட் பவுடரையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு டேட்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ டேட்ஸ் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வந்து ஸ்வீட்னஸ்க்காக தான் நான் ஆட் பண்ணுறதே. ஸோ யூஸ்வலாக டேட்ஸ் வந்து சர்க்கரை போட்டுக்கலாமா வெல்லம் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் சிம்பிள் சுகர் பெட்டர், நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் தேன் வேணும்னா சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக நீங்கள் தேன் கூட சேர்க்கணுன்ற அவசியம் இருக்காது. பட் இது உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் கொடுக்கணும், பார் டெக்ஸ்சர் வரணும் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு தேனும் ஆட் பண்ணுறேன். இதில் ஒன்லி ஒரு கால் கப் தான் நான் தேனே எடுத்திருக்கேன், நிறைய எடுக்கல. ஸோ மேக் ஷுர் நீங்கள் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்வீட்னஸ்க்காக நான் தேன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நேச்சுரல் ஸ்வீட்னர்னும் போது இந்த மாதிரி டேட்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். காஞ்ச திராட்சை இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபி அத்திப்பழம், காய்ந்த பழம் இருக்கும் இல்லைங்களா, அது கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அத்திப்பழம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, காய்ந்த அத்திப்பழத்தை வந்து சோக் பண்ணிவிட்டு அதே மாதிரி டேட்ஸ் பண்ண மாதிரியே ஜஸ்ட் ஒரு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நீங்கள் கிரானோலா பார் செய்யும் போது, இந்த ப்ரோட்டீன் பார் செய்யும் போது யூ கேன் யூஸ் இட். ஸோ ஹேண்ட் வில் பி த பெட்டர் ஆப்ஷன். நீங்கள் கையில் நல்லா மசிச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும், ஈவனாக வந்து உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகும். இந்த ப்ரோட்டீன் பார் எப்போ சாப்பிடலாம், எந்த டைமிங்க்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி எதுவும் டைமிங்லாம் கிடையாது. பசிக்கிறப்ப கண்டிப்பாக சாப்பிடலாம். ஏதாவது ஈவினிங் ஸ்நாக் எடுத்துக்கணும், ஏதாவது ஜங்க் ஃபுட் போகணும் அப்படின்னு நினைக்காம, ஏதாவது ஹெல்த்தியான ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து, நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் கூட ஜஸ்ட் இந்த பார் வந்து ஒரு ரெண்டு பார் நீங்கள் ஒரு உங்கள் பாக்ஸில் போட்டுருந்தீங்கன்னா அது வந்து ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப, ப்ளஸ் நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும். டெய்லி ப்ரோட்டீன் பார் சாப்பிட்ணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள், இல்லைன்னா வந்து டேக் இட் ஈஸி மாதிரி நீங்கள் வந்து வெளியில் போகிறப்ப ஈஸி டு கேரி கிராப் ஃபுட் மாதிரி. இது உங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷனே இல்லை எனக்கு சாப்பிட்றதுக்கு, வெளியே போகிறீங்க ட்ராவல் பண்ணுறீங்க அந்த மாதிரி சமயத்தில் யூ கேன் ஹாவ் இட். நீங்கள் செஞ்சு ஒரு எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இது ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா 2 மந்த்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்டு இது நான் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதோடைய நட்ஸ் வந்து அந்த ஆயில் ஸ்மெல் கொடுத்துரும், ஸ்பெஷலி நீங்கள் வால்நட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால். ஸோ அது வந்து அந்த ஆயில் ஸ்மெல் கொடுக்கும். அதனால் வால்நட்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும் கொஞ்சம் கம்மி, 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணால் போதும், அதிகமாக வைக்க வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும், நான் ஹேண்டில் மிக்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு இது ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ டேட்ஸ் இருக்கிறதே தெரியல, நல்லா வந்து பிளெண்ட் ஆகி இருக்குது இந்த ஓட்ஸ் அண்ட் நட்ஸ் கூட. ஸோ பார்க்கும்போது டெக்ஸ்சர் இஸ் வெரி ஃபைன், நல்லா இருக்குது பார்க்க. ஸோ இதில் நீங்கள் தேன் கலந்துட்டிங்கன்னா இட் வில் பி லைக் ஈவன், உங்களுக்கு வந்து நல்ல பார் கன்சிஸ்டன்சி வந்துடும். இது முடித்த பிறகு நீங்கள் ஒரு பட்டர் பேப்பரில் ஜஸ்ட் வந்து நல்லா பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, இல்லைனா ஒரு பிளேட்டில் வந்து நெய்யோ இல்லைனா பட்டரோ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஈவனாக வந்து பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் தேன் சேர்க்க போகிறேன். இப்போ தேன் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். தேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க, ஜஸ்ட் ஒரு பிளெண்ட். இதில் நீங்கள் வந்து ஸ்மெல் வேணும், ஃப்ளேவர் வேணும்னா ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா வந்து வெனிலா பவுடர் யூ கேன் ஆட் இட். தேன் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இது ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ இதை வந்து நான் பிளேட்லேயும் நான் பிளேஸ் பண்ணி காமிக்கிறேன், எப்படி பிளேஸ் பண்ணணும்ன்ட்டு. இது வந்து நல்லா செட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், பிளேட்டில் நல்லா செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 1 or 2 hours நீங்கள் ஃப்ரீசர் இல்லைனா ரெஃப்ரிஜிரேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செட் ஆகிடும். உங்களுக்கு பார் நல்லா அந்த டைட்னஸ் கொடுத்துரும், பிகாஸ் நம்ம தேன் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் அந்த டைட்னஸ் கொடுத்துரும். ஸோ அது உங்களுக்கு அந்த எடுத்து சாப்பிட்ற அந்த திக்னஸ் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ ஆல்டர்னேட்டாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி என்ன அவைலபிள் நட்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன பிடிச்ச நட்ஸ் இருக்குது, ஹேசல் நட் யூஸ் பண்ணிக்கலாம், பிரேசில் நட் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து வால்நட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் எவர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் அண்ட் யூஸ்ஃபுல்னால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ரோட்டீன் பார் நீங்கள் எடுத்தீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 2 to 3 grams ஆஃப் ப்ரோட்டீன் கொடுக்கும். சைஸ் வேரீஸ், இப்போ நான் காமிக்கிற ஒரு சைஸ் சொல்கிறேன், அந்த சைஸ்லேருந்து 2 to 3 grams ஆஃப் ப்ரோட்டீன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா. இப்போ நான் ட்ரேயில் எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை ட்ரேயில் நல்லா செட் பண்ணிடலாம். ஸ்கொயர் டைப் மாதிரி ட்ரே, அந்த மாதிரி ஸ்கொயராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார் வரும் போது அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வரும். ஸோ ரொம்ப அதிகமாக பெரிய ட்ரே அப்படி எதுவும் யூஸ் பண்ணிக்க வேண்டாம். லைக் நீங்கள் எவ்வளோ சைஸ் எடுக்கிறீங்களோ, எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இந்த மாதிரி ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு
ஜஸ்ட் கிவ் அ ஸ்ப்ரெட், ஒரு நல்ல ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. இப்போ இந்த ட்ரேயில் நல்லா செட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா செட் ஆகிடுச்சு. நல்ல ஈவனாக வந்து இதை நல்லா ஒரு கம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். செட் ஆகிறதுக்கு மட்டும் இட் டேக் 2 hours. ஸோ நீங்கள் செட் பண்ணும் போது ஆக்சுவலி நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா க்யூபாக வந்து கட் பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டோர் இட், ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா அழகாக வந்திருக்கு. பார் கன்சிஸ்டன்சி ஆஃப்டர் ஃப்ரீசிங்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து ஸ்டிக்கியாக இருக்கும் பிகாஸ் இது நம்ம இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால. ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் யுவர் ஸ்டோரேஜ் உங்களுக்கு அந்த பார் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ மேக் ஷுர் 2 hours கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ஃப்ரீசரில் வைக்கிறது இட் வில் பி யூஸ்ஃபுல்.